வணக்கம் மாணவர்களே, இன்று இந்நிகழ்வில் பொது தகவல் தொழில்நுட்பவியலின் தரம் 12 ஆண்டிற்கான கணனி முகமை என்ற பாட அலகிலே சில தேர்ச்சிகளை பார்க்க உள்ளோம். இந்த பாடமானது, பொது தகவல் தொழில்நுட்ப பாடமானது, அனைத்து மாணவர்களும், அதாவது உயர்தர மாணவர்களில் அனைத்து மாணவர்களும் கற்க வேண்டிய பாடம். பொது தகவல் தொழில்நுட்ப பாடத்தின் முதலாவது அலகில் தேர்ச்சி உண்டு. காலத்திற்குரிய பயன்களை பெற்றுக்கொள்வதற்கு கணனியையும் அதன் உள்ளார்ந்த ஆற்றலையும் ஆராய்வர். இந்த முதலாவது அலகிலே நாங்கள் கணனி சார்ந்த விடயங்களை கற்க உள்ளோம். அப்ப கணனி எவ்வாறு காணப்படுகின்றது, அதன் ஆற்றல்கள் சம்பந்தம், அதை பயன்படுத்தி நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய தொழில்கள் அல்ல பல வேலைகள் போன்றவற்றின் ஆற்றல்களை நீங்கள் ஆராயக்கூடியதாக காணப்படும். தேர்ச்சி மட்டம் உண்டு. கட்டமைப்பு வரைபடம் ஒன்றை பயன்படுத்தி கணனி ஒரு முறைமை என்பதை விவரிப்பார். அதாவது நாங்கள் உலகிலே கண முறைமைகளை பார்த்திருப்போம். அந்த முறைமைகள் சார்பாக நாங்கள் கணனியும் ஒரு முறைமை என்பதை அறிமுகப்படுத்தி அந்த கணனி முறைமையில் முறைமையினை ஒரு வரைபட ரீதியாக வெளிக்கொணர்வதுதான் இந்த அலகின் முக்கிய நோக்கமாக கருதப்படும். இந்த அலகை நாங்கள் கற்று முடித்த பின் ஒரு மாணவருக்கு இருக்க வேண்டிய கற்றற்பேறுகள் விரிவாக காட்டப்பட்டுள்ளன. முதலாவதாக கற்றற்பேறு முறைமை ஒன்றினை விவரிப்பர். அதாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால், சாதாரணமாக ஒரு முறைமை என்றால் என்ன என்பதை பற்றி விவரிக்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும். முறைமை ஒன்றிற்கு முறைமை அடிப்படையில் கணனியின் இனம் காண்பர். அதாவது முறைமை அடிப்படையில் கணனியை இனம் காணணும். ஒரு முறைமை என்று சொன்னால் உள்ளீடு செயன்முறை வெளியீடு, அதாவது இன்புட் ப்ரோசஸ் அவுட்புட் இருக்கணும். அதே சார்பாக கணனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளீடு செயன்முறை வெளியீடு காணப்படுகின்றது எடுத்து காட்டப்பட்டு அந்த கணனியும் ஒரு முறைமை என்பது இங்கு மாணவனால் கூறக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அடுத்ததாக கணனியானது முறைமை ஒன்றின் கூறு என்பதை அங்கீகரிப்பர். அவ கணனியானது முறைமை ஒன்றின் கூறு என்பதை அங்கீகரித்தல். கணனி ஒன்றின் வன்பொருள் கூறுகளை பட்டியல்படுத்த, நாங்கள் கணனி முறைமை என்று பார்க்க அங்க பல கூறுகள் பார்ப்போம். அதுல முதலாவது வன்பொருள், அடுத்த மென்பொருள், நிலைப்பொருள், உயிர்பொருள் என நாங்கள் வகைப்படுத்தி பார்ப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாணவனால வன்பொருள் கூறுகளை பட்டியல்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். புறச்சாதனங்களையும் ஏனைய உள்ளீட்டு வெளியீட்டு சாதனங்களையும் ஈடுபடுத்துல. நாங்கள் புறச்சாதனங்கள் என்று சொல்றது கணனியோடு இணைக்கப்படுற வேற வெளிச்சாதனங்களை நாங்கள் அந்த புறச்சாதனங்கள் என்று சொல்லுவோம். அந்த புறச்சாதனங்கள்ல உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள் என்று பல வேறுபாடுகளோட வேறுபடுத்தி காட்டுவர். அடுத்ததா வந்து பார்த்தோம்னு சொன்னா கற்றப்பொருள்ல கணனி மென்பொருள் வகைகளை பட்டியலிட்டு சுருக்கமாக விவரிப்பர். கணனி வந்து இயங்குறதுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா மென்பொருள் இன்றியமையாதா காணப்படுது. அந்த மென்பொருள வகைகளை நாங்கள் எடுத்துக்காட்டி அதற்கு உதாரணங்களை போட்டு ஒரு மாணவன் கூறக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அடுத்தது கணனி முறைமை ஒன்றின் கட்டமைப்பு தொகுதியை வரைந்து அதன் கூறுகளை பெயரிடுதல். அதாவது கணனி முறைமை ஒன்று கட்டமைப்பு வரைபடத்தை வரையணும். அதாவது கணனிக்குரிய சிபியு, உள்ளீட்டு சாதனம், வெளியீட்டு சாதனம் என்பதெல்லாம் வரைந்து அதற்கு தரவு எவ்வாறு போகின்றது, கட்டளைகள் எவ்வாறு போகின்றது என்பதை பற்றி ஒரு மாணவனால் கூறக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அடுத்த கற்றப்பேறு பார்த்தோம்னு சொன்னால் அதன் ஒவ்வொரு கூறுகளையும் சுருக்கமாக விவரிப்பர். அந்த கணனி முறைமையை நீங்கள் வரைந்து காட்டியிருக்க அந்த கணனி முறைமையில் இருக்கிற ஒவ்வொரு கூறுகளையும் நீங்கள் சுருக்கமாக விவரிக்கக்கூடியவராக இருத்தல் வேண்டும். தரவுகளையும் தகவல்களையும் உதாரணங்களுடன் வேறுபடுத்தி காட்டுவர். அதாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கணனி முறைமைக்கு நாங்கள் உள்ளீடாக வழங்கப்படுறது தரவுகளாக காணப்படும். அந்த தரவுகளும் ஒரு செயன்முறைக்குட்படுத்தப்பட்டு ஒரு விளங்கக்கூடிய வகையில் வர்ற தகவல்களையும் வேறுபடுத்தி காட்டணும். அடுத்த கற்றப்பேறாக தரமான தகவல் ஒன்றின் பண்புகளை பெயரிட்டு சுருக்கமாக விவரிப்பர். ஒரு தகவல் ஒன்று ஒரு நிறுவனத்துக்கோ அல்லது ஒரு தனி நபருக்கோ தேவைப்படுகின்ற ஒரு தகவலை, அந்த தகவல் ஒன்று எவ்வாறான பண்புகளை கொண்டிருத்தல் வேண்டும் என்பது ஒரு மாணவனால் விவரிக்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும். இவ்வாறான இந்த கற்றல் பேறுகளை இந்த அலகு நீங்கள் முடித்த பிறகு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருத்தல் வேண்டும். ரைட், நாங்கள் பாட அலகுக்குள் வருவோம். அதுல முதலாவதாக வந்து பார்த்தோம்னு சொன்னா சாதாரணமாக முறைமை பற்றி பார்க்க போன்றோம். இந்த முறைமை என்றால் என்ன?
ரைட். நாங்கள் இந்த உலகிலே வந்து பார்க்க வந்து பார்த்தோம்னு சொன்னால் அநேகமான கூறுகளை நாங்கள் முறைமை என்று சொல்லலாம். அதாவது ஒரு குறித்த நோக்கத்தை அல்லது ஒரு பணியை அடிப்படையாக கொண்டு செயற்படுகின்ற பல கூறுகள் என்ற தொகுப்பு தான் முறைமை. ஒரு குறித்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு பல கூறுகள் ஒன்றிணைந்து செயற்படுற தொகுதியை நாங்கள் முறைமை என்று சொல்லுவோம். ரைட். ஆகவே முறைமை என்று சொல்லியிருக்க குறித்த நோக்கத்தினை அடிப்படையாக அடைவதற்காக பல கூறுகள் ஒன்றிணைந்து செயற்படுதல் முறைமை என சொல்றோம். ரைட். இந்த முறைமைக்கு உதாரணமாக வந்து பார்த்தோம் சொன்னால் நாங்கள் சொல்லலாம், ஒன்று பாடசாலை, வைத்தியசாலை, கணனி, ரெண்டு பல உதாரணங்களை சொல்லலாம். ஆகவே முறைமைக்கான உதாரணங்கள் பாடசாலை, வைத்தியசாலை. இப்போ நாங்கள் பாடசாலையை நாங்கள் ஒரு முறைமை என்று எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அந்த பாடசாலையில் உள்ளீடு என்ன, செயன்முறை என்ன, வரிவளைவு என்ன என்ன என்பது அந்த மாணவனால் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருத்தல் வேண்டும். ஒரு பாடசாலையை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உள்ளீடாக மாணவர்கள், அப்போ ஆறில் மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறோமோ அதுதான் உள்ளீடாக போகின்றது. அப்போ உள்ளீடாக மாணவர்கள் அங்கே அந்த பாடசாலையில் என்னென்ன நடைபெறுகின்றது, கற்றல், கற்பித்தல், ஒழுக்கச் செயற்பாடுகள், விளையாட்டுகள் போன்றன நடைபெறுகின்றன, அது செயன்முறையாக காணப்படும். அந்த செயன்முறைகளை முடித்த பின்னர் ஒரு மாணவன், பாடசாலை கற்றல் செயற்பாடுகள் முடிந்த பின்னர் ஒரு மாணவன் ஒரு நட்பிரஜையாக இவ்வுலகிலே காணப்படுகின்றார். ஆகவே அந்த நட்பிரஜையாக அவர் காணப்படுறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாடசாலை என்ற முறைமை என்ற ஒரு வெளியீடாக காணப்படும். ஆகவே பாடசாலை ஒரு முறைமையாக கருதுவோம். உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு சொல்லி பாடசாலை ஒரு முறைமையாக கருதப்படுகின்றது. ரைட். முறைமையினது கூறுகள், முறைமை ஒன்றின் பிரதான கூறுகளான ஒரு முறைமை என்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே இப்போ சொல்லி போட்டோம். ஒரு முறைமை என்று சொன்னால் உள்ளீடு, செயன்முறை, வரவளவு பிரதானமான கூறுகளாக இருக்கும். ஆகவே முறைமை ஒன்றின் பிரதானமான கூறுகள் ரைட் உள்ளீடு. அந்த உள்ளீடு வந்து பார்த்தோம்னு சொன்னால் செயன்முறைக்குள்ளாக்கப்பட்டு வெளியீடு பெறப்படுகின்றது. ஆகவே இது ஒரு முறைமைக்கு அடிப்படையான கூறுகள் உள்ளீடு, செயன்முறை, வெளியீடாக காணப்படும். ரைட். மேலதிகமான சில கூறுகள் காணப்படலாம். நீங்கள் தரவுகளை தேக்கி வைக்கக்கூடிய தேக்க சாதனங்கள் காணப்படலாம், அல்லது பின்னூட்டல் காணப்படலாம். அதாவது வந்து வெளியீட்டில் ஏதாவது தவறுகள் காணப்பட்டால் அதை மீண்டும் உள்ளீட்டுக்கு உட்படுத்தப்பட்டு செயன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு சிறந்த வெளியீடு பெறுறதுக்கு பின்னூட்டல் காணப்படலாம். ஆனால் அடிப்படையான பிரதானமான கூறுகள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் உள்ளீடு, செயன்முறை, வெளியீடு. அப்போ இதில் முதலாவது பாடசாலை என்ற முறைமையை பார்ப்போம். அப்போ நான் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி பாடசாலை என்ற முறைமையில் உள்ளீடு காணப்படுகிறது. உள்ளீடு வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்களாக இருப்பார்கள். அதாவது பாடசாலை கல்வி காலத்திலே அந்த பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்கள் உள்ளீடுகளாக காணப்படுகின்றனர். ரைட். அந்த மாணவர்கள் பாடசாலைக்கு சென்றவுடன் அந்த பாடசாலையிலே வந்து பார்த்தோம்னு சொன்னால் கற்றல் செயற்பாடுகள், விளையாட்டு செயற்பாடுகள், ஒழுக்க செயற்பாடுகள் என்று பல செயற்பாடுகள் நடைபெறும். ஆசிரியர்களால் அல்ல ஏனைய பணியாளர்களால் அந்த கற்றல், கற்பித்தல், ஒழுக்க செயற்பாடுகள் மாணவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. அந்த கற்றல், கற்பித்தல், ஒழுக்க செயற்பாடுகள் எல்லாம் நிறைவு பெற்ற பின் பாடசாலை கல்வியை ஒரு மாணவன் முடிக்கும் பொழுது அவர் அவ்வுலகிலே ஒரு நட்பிரஜையாக காணப்படுகின்றார். ஆகவே இந்த பாடசாலை வந்து ஒரு முறைமையாக காணப்படுகிறது. பாடசாலை என்ற நோக்கம் நட்பிரஜைகளை உருவாக்குதல். ஆகவே அந்த உள்ளீடு மாணவர்கள் சென்றனர், கற்றல், கற்பித்தல், ஒழுக்க செயற்பாடுகள் செயல்முறையாக நடைபெற்றது, ஒரு நட்பிரஜையாக ஒரு வெளியீடு கிடைக்கப்படுகிறது. ஆகவே பாடசாலை ஒரு முறைமையாகும். நாங்கள் எந்த ஒரு கூறையும் முறைமை என்று நாங்கள் எடுத்து காட்டப்படும் பொழுது உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு சரியாக கூறப்படல் வேண்டும். ரைட். அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் கணனி முறைமை. ஆகவே நாங்கள் ஒரு கணனியையும் இதே போன்ற ஒரு முறைமையை காட்டப் போகின்றோம். கணனி முறைமையை பார்த்தோம்னு சொன்னால் கணனி என்பது சேமிக்கும் தன்மை கொண்ட வழங்கப்படும் கட்டளைக்கு ஏற்ப செயற்படும் ஒரு இலத்திரனியல் சாதனமாகும். அப்ப கணனி முறைமையானது சேமிக்கும் தன்மை கூடிய ஒரு நாங்கள் வழங்கப்படுற கட்டளைகளுக்கு ஏற்ப செயற்படும், மனிதனால வழங்கப்படுற கட்டளைக்கு ஏற்பதான் இந்த கணனி செயற்படுது. ஆகவே வழங்கப்படும் கட்டளைக்கு ஏற்ப செயற்படும் ஒரு இலத்திரனியல் சாதனம் கணனி என்று சொல்லுவோம். ரைட். அந்த கணனியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் உள்ளீடு காணப்படுகின்றது, செயன்முறை காணப்படுகின்றது, வெளியீடு காணப்படுகின்றது. அப்போ இந்த கட்டமைப்பில் உள்ளீடு, செயன்முறை, வெளியீடு காணப்படுறதால இந்த கணனியும் ஒரு முறைமையென நாங்கள் கருதலாம். ஆகவே கணனி முறைமை என்று சொல்கிறோம். ரைட். ஆகவே கணனி முறைமையென்றால் சேமிக்கும் தன்மை கூடிய வழங்கப்படும் கட்டளைக்கேற்ப செயற்படுகின்ற ஓர் இலத்திரனியல் சாதனம்.
அந்த கட்டளைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் மென்பொருட்களாக மனிதனால வழங்கப்படுற கட்டளைகள். ஆகவே கட்டளைகளுக்கு ஏற்ப அந்த கணனி வேலை செய்யுது. ஆகவே இது கணனி முறைமை வந்து பார்த்தோம்னு சொன்னா கட்டளைகளுக்கு ஏற்ப செயற்படும் ஒரு இலத்திரனில் சாதனம். ரைட். அந்த கணனி முறைமையில வந்து பார்த்தா உள்ளீடு காணப்படுகின்றது. நாங்கள் விசைப்பலகையின் ஊடாக அல்ல சுட்டி போன்றவற்றின் ஊடாக நாங்கள் உள்ளீடுகளை கொடுக்கலாம். அதாவது தரவு கட்டளைகளை கணனிக்கு வழங்கலாம். அங்கே கணனியில் சிஸ்டம் யூனிட்டுக்குள்ளே இருக்கிற சிபியூவால் மதபோட்டில் காணப்படுற அந்த சிபியூவால் செயல்முறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வெளியீடு வந்து பார்த்தோம்னு சொன்னால் திரையின் ஊடாக காட்சிப்படுத்தப்படுகின்றது. அல்லது அச்சுப்பொறியினூடாக, அச்சுப்பொறியொன்று நாங்கள் வழங்கப்படும்போது அச்சுப்பொறியினூடாக அச்சுப்பிரதி எடுத்தப்படுகின்றது. ஆகவே அது வெளியீடாக காணப்படுகின்றது. ஆகவே கணனி முறைமையில் உள்ளீடு செயல்முறை வெளியீடுகள் காணப்படுகின்றது. ரைட். அடுத்த வந்து பார்த்தோம்னா உள்ளீடு என்ன? அப்போ கணனி முறைமையில் நாங்கள் வழங்கப்படுற உள்ளீடுண்டா என்ன? கணனிக்கு வழங்கப்படுற தரவு கம கட்டளைகள், அதாவது நீங்கள் கணனிக்கு வழங்கப்படுற தரவுகளும் கட்டளைகளும் உள்ளீடுகள்னு சொல்லுவோம். நாங்கள் கணனிக்கு என்னத்தை கொடுக்குறோமோ அது உள்ளீடு. ரைட். அந்த உள்ளீடுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொடுத்த கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்முறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு பயனளிக்கக்கூடிய விதத்தில் ஒரு தகவலாக மாற்றப்படும். ஆகவே தரவுகளை பயனுள்ள வகையில் தகவல்களாக மாற்ற செயல்முறை வந்து பார்த்தோம்னு சொன்னால் தகவல்களாக மாற்ற முறை வந்து செயல்முறை அல்லது முறை வழியாக்கம்னு சொல்லுவோம். அடுத்த வெளியீடு பார்த்தோம்னு சொன்னால் கணனியால் பயனருக்கு வழங்கப்படுற தகவல்கள் வெளியீடு. கணனியால் வந்து பயனருக்கு என்ன தகவல்கள் வழங்கப்படுதோ அது வெளியீடு. அந்த வெளியீடு வந்து வன்பிரதியாக இருக்கலாம் அல்லது மென்பிரதியாக இருக்கலாம் அல்லது ஒலியாக இருக்கலாம். நாங்கள் வெளியீடு நாங்கள் படிக்கேக்க என்னென்ன வகைண்டு இந்த அடுத்தடுத்த ஸ்லைட்டுகளில் பார்ப்போம். அந்த அதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று வன்பிரதியாகவோ அல்லது மென்பிரதியாகவோ அல்லது ஒலியாகவோ அந்த வெளியீடு காணப்படலாம். கணனியின் பண்புகள், நாங்கள் இந்த கணனியின் பண்புகளை ஆராயப்படும் பொழுது கணனியின் பண்புகள் நாங்கள் சொல்லிக்க வந்து பார்த்தோம்னா கூடுதலாக மனிதனோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். மனிதனோடு ஒப்பிட்டு பார்த்து கணனியின் பண்புகளை சொல்லலாம். உதாரணமாக துல்லியமானது, ஒரு சிறந்த துல்லியத்தோடு அந்த வெளியீடுகளை தரும். அதே போன்று வேகமானது, அதாவது கணனியின் பண்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேகம் கூடியதாக காணப்படுது. அந்த செயற்பாடுகள் மனிதனால் ஒரு நாளோ மூன்று நாட்களில் செய்யப்படுற ஒரு வேலையை கணனி வந்து ஒரு நிமிடமோ அல்லது குறுகிய செகண்ட்களில் முடித்து தரக்கூடியதாக காணப்படுது. அவை வேகமானது. மற்றது நம்பகத்தன்மையானது. அடுத்த உணர்ச்சியற்றது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கணனியை அடிப்படையாக கொண்டு ரோபோக்கள் போன்றன செய்யப்படும் பொழுது அதில் வந்து இப்போ சூடு குளிர் அல்லது ஏதாவது வேறு உணர்ச்சிகள் அற்றவையாக காணப்படும். அது சேமிக்கும் தன்மை கூடியது. ரைட். அதாவது சேமித்து மீட்டெடுக்கக்கூடிய, அதாவது ஞாபக சக்தி கூடியது அடுத்ததாக காணப்படுகின்றது. அவை சேமிக்கும் தன்மையும் ஞாபக சக்தியும் கூடியதாக காணப்படும். களைப்படையாது, அதாவது கணனி முறைமையை நாங்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது 24 மணித்தியாலங்களும் வேலை நடந்தாலும் அந்த கணனி முறைமை தகுந்த சூழலில் இருந்ததுன்னு சொன்னால் களைப்படையாமல் காணப்படும். ஆகவே களைப்படையாத தன்மை காணப்படுது. இவை இவ்வளவும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கணனின்ற பண்புகளாக காணப்படுகின்றது. ரைட். அடுத்த வந்து பார்த்தோம்னு சொன்னால் கணனி முறைமையின் பிரதான கூறுகள். நாங்கள் கணனி முறைமை என்று கருதியக்க அந்த கணனியோட வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பயனரையும் சேர்த்துத்தான் நாங்கள் கணனி முறைமைன்னு சொல்லுவோம். அந்த கணனி முறைமையில் வந்து 4 கூறுகள் இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று வன்பொருள், அடுத்தது மென்பொருள், நிலைப்பொருள், உயிர்பொருள். வன்பொருள், மென்பொருள், நிலைப்பொருள், உயிர்பொருள். ரைட். நாங்கள் சாதாரணமாகவே இவைக்கு வரவிலக்கணங்கள் சொல்லலாம். உதாரணமாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் வன்பொருள்னு சொன்னால் அந்த கணனி முறைமையில் தொட்டுணரக்கூடிய கணனின்ற பாகங்கள் வன்பொருட்கள்னு சொல்லுவோம். கணனி முறைமையில் தொட்டுணரக்கூடிய கணனின்ற பாகங்கள் வன்பொருட்கள். மென்பொருள் என்று சொன்னோம்னு சொன்னால் கணனி இயங்குறதுக்கு அத்தியாவசியமானது மற்றும் பயனர்களால் பணிகளை மேற்கொள்ள தேவையான கட்டளை தொகுப்புகள் மென்பொருட்கள். பயனர் வந்து ஒரு பணியை வேலை செய்து கொண்டிருக்கிறார்னு சொன்னால் அந்த பணியை மேற்கொள்றதுக்கு தேவையான மென்பொருளாக இருக்கலாம் அல்லது கணனி இயங்க தேவையான மென்பொருள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுகளாக இருக்கலாம். அவை மென்பொருட்கள்னு சொல்லுவோம். அடுத்த நிலைப்பொருள், நிலைப்பொருள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கணனியை ஆரம்பிக்க தேவையான மென்பொருட்கள் நிலைப்பொருட்கள். அதாவது கணனியை ஆரம்பிப்பதற்கு தேவையானது. நீங்கள் கணனியை வந்து கரண்ட் போட்டு நாங்கள் சுவிட்ச் ஒன் பட்டின் அமர்த்துறோம். அந்த ஒன் பட்டின் அமர்த்துற கணத்தில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேலை செய்யாது, அந்த நிலைப்பொருள் தான் வேலை செய்யும். இந்த நிலைப்பொருள் வேலை செய்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இணங்கண்டு பிறகு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் ஒரு பகுதியை ரம்முக்கு மேலேற்றினா பிறகுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு அனைத்து கட்டுப்பாடும் வழங்கப்படுகின்றது. ஆகவே அந்த கணினியை ஆரம்பிக்க தேவையான மென்பொருள் அந்த நிலைப்பொருள்னு சொல்லுவோம். அடுத்த வந்து பார்த்தோம்னா உயிர்பொருள், அந்த கணினி முறைமையில் இருக்கிற உயிருள்ள பொருள், அதாவது நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிற பயனர்.
பயன்படுத்தி கொண்டிருக்கிற பயனர் வந்து உயிர் பொருளாக இருக்கலாம். அவர் வந்து ஒரு சாதாரண பயனராக இருக்கலாம், சோஃபியா இன்ஜினியராக இருக்கலாம், நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். அந்த பயன்படுத்தி கொண்டிருக்கிற பயனர் வந்து உயிர் பொருள்னு சொல்லுவோம். ரைட். அதில் முதலாவது சொல்லியிருக்கோம் கணினி வன்பொருள். கணினி முறைமை ஒன்றின் தொற்றுநோக்கூடிய பாகங்கள் வன்பொருட்கள் என அழைக்கப்படும். ரைட். இது பௌதிக உபகரணங்கள் என்று நாங்கள் சொல்லலாம். அந்த வன்பொருட்களை பல பகுதிகளாக பிரிக்கணும். உள்ளீட்டு சாதனம், அதாவது தரவு கட்டளைகளை கணினிக்கு வழங்குற சாதனம் உள்ளீட்டு சாதனம். வெளியீட்டு சாதனம், கணினியில் இருக்கிற தகவல்களை பயனருக்கு காட்சிப்படுத்துகிற அல்லது பயனருக்கு வழங்குற சாதனங்கள் வெளியீட்டு சாதனம். அடுத்த மூன்றாவது நினைவக உபகரணங்கள். அந்த நினைவக உபகரணங்கள் பயனர் எதிர்கால தேவையின் பொருட்டு தரவுகளை சேமித்து வைத்து மீண்டும் பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்துறது நினைவக உபகரணங்கள். கட்டுப்பாட்டு மற்றும் செயற்பாட்டு உபகரணங்கள், மத்திய செயற்பாட்டு அல்லது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதாவது செயற்பாட்டுக்குரிய உபகரணம். அடுத்த தொடர்பாடல் உபகரணங்கள் அல்லது வலையமைப்பு உபகரணம் என்று சொல்லலாம், வன்பொருட்களில் காணப்படுது. உதாரணமாக ரவுட்டர், ரிப்பீட்டர், ஹப் சுவிட்ச் என்று பல தொடர்பாடல் உபகரணங்கள் காணப்படலாம். இவை அனைத்தும் வன்பொருட்களின் பகுதிகளாக காணப்படுகின்றது. ரைட். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் உள்ளீட்டு சாதனம், அந்த உள்ளீட்டு உபகரணங்கள் இதில் பட்டியல்படுத்தியிருக்கு. நாங்கள் பிறகு ஒன்றையும் பார்த்துட்டு போவோம். அதாவது கணினிக்கு ஒன்றிற்கு தரவு கட்டளைகளை வழங்குற சாதனங்கள் உள்ளீட்டு சாதனங்கள்னு சொல்லுவோம். கணினிக்கு தரவு கம கட்டளைகளை வழங்கி சென்றால் அது உள்ளீட்டு சாதனம். ரைட். அதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பிரதானமான உள்ளீட்டு சாதனமாக நாங்கள் இதை ரெண்டாவதாக குறிக்கப்பட்டுள்ள விசைப்பலகை கட்டாயமான ஒரு உள்ளீட்டு சாதனமாக கருதப்படும். சுட்டி இல்லாத வேளையிலையும் கணினியை பயன்படுத்தலாம், ஆனால் விசைப்பலகை கட்டாயமானதாக காணப்படும். இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் டொஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது கட்டளை கோட்டு பயனர் இடைமுகத்தை கொண்ட ஏதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்னு சொன்னால் விசைப்பலகையினூடாக மாத்திரமே அது செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே விசைப்பலகை வந்து ஒரு அடிப்படையான உள்ளீட்டு சாதனம். அதை விட வந்து பார்த்தோம்னு சொன்னால் உண்டு சுட்டி. நீங்கள் சுட்டி சாதாரணமாக எல்லாருமே பயன்படுத்துகிறதா இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி அல்லது ட்ராக் பண்ணி உள்ளீடுகளை வழங்கலாம். விசைப்பலகையினூடாக சில ஃபங்க்ஷன் கீகளை பயன்படுத்தி அல்லது டைப் பண்ணி நீங்கள் உள்ளீடுகளை வழங்கலாம். வருடி ஸ்கேனர் நாங்கள் வளமையாக பயன்படுத்துறது. ஒரு வன் பிரதியாக காணப்படுகின்ற ஒரு போட்டோவையோ அல்லது ஏதாவது ஒரு டொக்குமெண்ட்டை நாங்கள் கணினிக்கு மென்பிரதியாகவே தோணும் என்று சொன்னால் அது வருடியை பயன்படுத்துகிறோம். ரைட். ஒளிப்பேனா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட்டிக்கு பதிலாக பயன்படுத்தலாம். லேசர் லைட்டை பயன்படுத்தி உள்ளீடுகளை வழங்கும். இயக்கப்பிடி கணினியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கணினி விளையாட்டுகளில் இந்த இயக்கப்பிடி கூடுதலாக பயன்படுத்தப்படுது. கணினி விளையாட்டுகளுக்கு பயன்படுத்துகிறதா இருக்கும். தடப்பந்து, ட்ராக் போல், கிட்டத்தட்ட மவுசை போன்றது. ஆனால் மேலே இருக்க போல் ஒன்று நாங்கள் அரக்கிறதின் மூலம் அந்த மவுஸ் பொயின்றது வந்து இறங்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி செய்கிறோம். அடுத்தது கைரேகை பதிய, ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர். சாதாரணமாக காலப்பகுதியில் அனைத்து டிபார்ட்மெண்ட் வழியையும் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுது ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர். ஒரு ஊழியற்ற வருகை கம செல்கை நேரங்களை கணினிக்கு உள்ளீடு செய்து அதை அவருக்குரிய சம்பள இதுகள் கணிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. காந்த மையெழுத்துரு வாசிப்பி, காந்த மையெழுத்துரு வாசிப்பான் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த காசோலையில் காணப்படுற, காசோலையில் கீழே காணப்படுற அந்த காந்தத்தால் எழுதப்பட்ட இலக்கங்கள் சரியாக காணப்படுகின்றன என்பதை பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்த ஒளியியல் குறி வாசிப்பி, ஓஎம்ஆர், ஆப்டிக்கல் மார்க் ரீடர். எம்சிக்கு வினாத்தாள்களை திருத்துறதுக்கு இந்த ஓஎம்ஆர் பயன்படுத்தப்படுகின்றது. பட்டைக்குறி வாசிப்பான், பார்கோட் ரீடர், அநேகமான கடைகளில் தற்போது பயன்படுத்தப்படுகின்றது. பொருட்கள் சம்பந்தமான தரவுகளை கணினிக்கு ஏற்றணும். அதில் கூடுதலாக நாங்கள் பொருட்களின் விலைகளை நாங்கள் கணினிக்கு ஏற்றப்பட்டு அதில் பில் போடுறதுக்காக இந்த பார்கோட் ரீடரை பயன்படுத்தணும். அடுத்து வந்து இலக்க முறை புகைப்பட கருவி, கேமரா, டிஜிட்டல் கேமரா. நாங்கள் புகைப்படங்களை, அதாவது படங்களை எடுத்து கணினிக்கு உள்ளீடு செய்ய பயன்படுத்துகிறோம். நுணுக்குப்பெண்ணி, மைக்ரோஃபோன், நாங்கள் ஒலி தரவுகளை கணினிக்கு உள்ளீடாக வழங்குறதுக்கு பயன்படுத்துகிறோம். மின்னணு விற்பனை புள்ளி, போஸ்ட் டெர்மினல், பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ், போஸ்ட் டெர்மினல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நடமாடும் வியாபாரங்களில் இந்த கணித்தல்களை மேற்கொள்றதுக்கு பயன்படுத்தணும். நடமாடும் வியாபாரங்களில் வந்து அந்த பில்லுகளை கொடுத்துட்டு கணினியில் அந்த உபகரணத்தை நாங்கள் இணைத்து அன்றைய ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒளியல் எழுத்துரு வாசிப்பார், ஓசிஆர்,
இது வந்து ஒரு ஸ்கேனர் வகையை சார்ந்தது. சாதாரண ஸ்கேனர் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு படம் ஒன்றை எடுத்து போட்டு மாற்ற முடியாத வகையில் கணினிக்கு மென்பிரதியாக வழங்குது. ஆனால் இந்த ஓசிஆர் வந்து ஒரு டொக்குமெண்ட்டை நாங்கள் ஸ்கேன் பண்ணும் பொழுது ஒவ்வொரு கரெக்டராக ஸ்கேன் பண்ணுறது, ஆப்டிக்கல் கரெக்டர் ரீடர் ஒவ்வொரு கரெக்டராக எழுத்துக்களாக ஸ்கேன் பண்ணுறதால மாற்றி அமைக்கக்கூடிய விதத்தில் ஸ்கேன் பண்ணக்கூடியதாக இருக்குது. எடிட் பண்ணக்கூடிய விதத்தில் ஓசிஆர் ஸ்கேன் பண்ணும். வலை புகைப்பட கருவி வெப் கேமரா, நாங்கள் இந்த இணையதளங்களை பார்வையிடும் பொழுது நாங்கள் வேறொருட கதைக்க பொழுது அதுகளுக்கு இந்த வெப் கேமராவை பயன்படுத்துகிறோம். வரைவியல் இலக்கமாக கிராபிக்கல் டேப்லெட்ஸ், ரைட், நாங்கள் கையால் எழுதி அல்லது கையால் வரைந்து கணினிக்கு தரவுகளை உள்ளிட வழங்குறதுக்கு இந்த வரைவியல் இலக்கமாக்கி போன்றன பயன்படுத்துகிறோம். இவ்வாறு பல உள்ளீட்டு சாதனங்கள் காணப்படுகின்றன. ரைட், அதில் சிலது முதலாவது சுட்டும் கருவி என்று வகைப்படுத்துகிறேன். சுட்டும் கருவி என்று சொல்லிக்க இப்போ சாதாரணமாக அந்த மவுஸ் பாயிண்டர் இருக்குத்தானே, அந்த மவுஸ் பாயிண்டரோட சம்பந்தப்பட்ட கருவிகளாக காணப்படும். மவுஸ் பாயிண்டரோட சம்பந்தப்பட்டதாக காணப்படும். உதாரணமாக உண்டு மவுஸ், நாங்கள் மவுஸை இறக்கப்படும் பொழுது அந்த மவுஸுன்ற பாயிண்டர் இறக்குது, நாங்கள் ஏதோ ஒன்றை பாயிண்ட் பண்ணி காட்டுறோம். அது அதே போல் ஜோய்ஸ்டிக், கணினி விளையாட்டுகளுக்கு பயன்படுத்துகிற ஜோய்ஸ்டிக், லைட் பென், லேசர் லைட்டை பயன்படுத்தி நாங்கள் அதில் ஓப்பன் பண்ணலாம், அதில் கட்டளைகளை நாங்கள் வழங்கலாம். ட்ராக் போர்டு, மவுஸ் போன்றது தான், மேலே இருக்கிற அந்த போலை அறக்கிறதன் மூலம் மவுஸ் பாயிண்ட் அறக்கலாம். அதே போன்று கிராபிக் டேப்லெட்ஸ், இது வந்து என்ன சுட்டும் கருவிகளாக காணப்படுகின்றது. சுட்டும் கருவிகள் அனைத்தும் உள்ளீட்டு சாதனங்களாக காணப்படும். சுட்டும் கருவிகள் அனைத்தும் உள்ளீட்டு சாதனங்களாக காணப்படும். ரைட், அதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் உண்டு சுட்டி மவுஸ், இது ஒரு சுட்டி வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு உள்ளீட்டு சாதனம். அந்த இது பரிமாண தளத்தில் கட்டளைகளையும் தரவுகளையும் வழங்குறதுக்கு பயன்படுத்துகிறோம். நாங்கள் எக்ஸ் அச்சு வை அச்சு, நாங்கள் கடலில் வந்து பார்த்தோம்னு சொன்ன எக்ஸ் அச்சு இது சைவர் மேல் பாயிண்ட்லையும், இஞ்சால எக்ஸ் அச்சும் வை அச்சு கீழ் பகுதியிலையும் பார்ப்போம். சைவர்ன்றா மேல் பாயிண்டில் பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இங்கே இறக்க அதுக்குரிய வகையில் அந்த பாயிண்டை மாறிக்கொண்டிருக்கும். விசைப்பலகை, இது ஒரு முக்கியமான ஒரு உள்ளீட்டு சாதனம் மட்டும் போட்டு கிடக்கு. அதில் வந்து விசைப்பலகையில் வந்து சாதாரண ஒரு விசைப்பலகையில் கிட்டத்தட்ட 101 தொடக்கம் 108 வரையான பொத்தான்கள் காணப்படலாம். அதில் சில வகைகள் கீ கிடக்கு, டைப்பிங் கீஸ், நியூமெரிக் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ், கண்ட்ரோல் கீஸ். உதாரணமாக டைப்பிங் கீஸ்ன்னு சொன்னால் கேபிட்டல் ஏ தொடக்கம் கேபிட்டல் செட், சிமோல் ஏ தொடக்கம் சிமோல் செட். நியூமெரிக் கீ பேட்டில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் என்ன சைபர் தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள். ஃபங்க்ஷன் கீஸ் F1 தொடக்கம் F12 ஃபங்க்ஷன். கண்ட்ரோல் கீஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் போன்ற கட்டுப்படுத்தக்கூடிய சாவிகள் போன்றன காணப்படும். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஸ்கேனர், ஸ்கேனர் வந்து ஒரு ஆவணமாக இருக்கலாம் அல்லது ஒரு படமாக இருக்கலாம். பென்பிரதிகளை ஸ்கேன் பண்ணி மென்பிரதியாக கணினிக்கு உள்ளீடாக வழங்கும். பென்பிரதிகளை மென்பிரதிகளாக மாற்றி கணினிக்கு வழங்குறதுக்கு பயன்படுத்துகிறோம். ரைட், அடுத்த தடப்பந்து, இதான அந்த தடப்பந்து. அந்த தடப்பந்தில் மவுஸ் போன்ற பட்டன்களும் காணப்படலாம். அதில் மேலே இருக்கிற அந்த போலால் நாங்கள் இறக்குறதன் மூலம் அந்த மவுஸ் பாயிண்டர் இறங்கும். அதே போல் இயக்கப்படி, ரைட், கணினி விளையாட்டுகளுக்கு இந்த இயக்கப்படிகளை பயன்படுத்துகிறோம். ரைட், அதே போன்று ஒளிப்பேனா லைட் பென், நாங்கள் என்ன அந்த கட்டளை வழங்கப்படுற இடத்துல வந்து தொடுவதன் மூலம் அந்த லேசர் லைட்டினுடைய அந்த கட்டளைகளை மேற்கொள்ளலாம். அடுத்த ஒளி துப்பாக்கி, லேசர் லைட்டை பயன்படுத்தி உள்ளீடு வழங்கப்படுகின்றது. இது கூடுதலாக அந்த பாதனை விளையாட்டுகள் என்று சொல்லுவோம், அதாவது ஏதாவது கேம்ஸ் விளையாடுக்கு அந்த ஷூட்டிங் கேம்ஸ் என்று சொன்னால் ஒரு ஆளை இந்த இதை பயன்படுத்தி அவர் ஷூட் பண்ணிக்க அங்கே அந்த ஷூட்டிங் கேம்ஸ்களை ரியலாக விளையாடக்கூடிய ரியலாக விளையாடுற மாதிரி அவர் பாவனை செய்து விளையாடலாம். அதே மாதிரி கைரேகை பதி, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர், ஊழியற்ற வருகை கம செல்கை நேரங்களை கணினிக்கு வழங்குறதுக்காண்டி இந்த கைரேகை பதிகள் பயன்படுத்தப்படுகின்றது. ரைட், காந்த மையெழுத்து வாசிப்பான், காசோலையில் நாங்கள் பார்த்துருப்போம் இந்த அடியில் காந்த மையால் எழுதப்பட்ட ஒரு இலக்கம் காணப்படும். அது அந்த வங்கி கிளை இலக்கம், வங்கி இலக்கம், காசோலை இலக்கம் என்று பல பகுதிகளை கொண்டது. அந்த அவ்வளவு இலக்கமும் வந்து செல்லுபடியானதோ ஒன்று செக் பண்ணி பார்க்குறதுக்கு, செல்லுபடியானதோ ஒன்று சரி பார்க்குறதுக்கு இந்த காந்த மையெழுத்து வாசிப்பியை பயன்படுத்துகிறோம்.
ரைட். அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒளியியல் குறி வாசிப்பு ஓஎம்ஆர் எம்சிக்கு வினாத்தாள்கள், அதாவது நாங்கள் எம்சிக்கு வினாத்தாள்கள் போடையக்க அந்த குறிப்பிட்ட விடைக்கு மட்டும் உரிய வகையான பென்சிலால் நாங்கள் நிரந்திட்டு விடுவோம். அது இந்த கணினி உள்ளீட்டு சாதனத்துக்கு வழங்கப்படும் பொழுது அதுக்குரிய விடை ஏற்கனவே செட் பண்ணியிருக்கும். ஆகவே புள்ளி கணினிக்கு வழங்கப்படும், அந்த எம்சிக்கு வினாத்தாளுக்குரிய புள்ளி கணினிக்கு வழங்கப்படும். அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் பட்டைக்குறி வாசிப்பார். இந்த பட்டைக்குறி வாசிப்பான் வந்து பார்த்தோம்னா நாங்கள் இந்த பட்டைகள் உபகரணங்களில் காணப்படும், ஏதாவது பொருட்களில் காணப்படும், இந்த ஒவ்வொரு குறிகளுக்கும் இடையில இடைவெளிகள் மாற்றமடையும், அடுத்தது குறிகளின் அகலம் மாற்றமடையும், அந்த அகலம் இடைவெளிகளின் மாற்றத்துக்கு ஏற்ப அவை இந்த தரவுகள் மாற்றமடையக்கூடியதாக காணப்படும். ஆகவே அதை வாசித்து ஒரு லைட்டால் ஸ்கேன் பண்ணுறதின் மூலம் இந்த பட்டைக்குறியை வாசித்து அந்த தரவுகளை கணினிக்கு உள்ளீடு செய்யும். அடுத்தது ஒளியியல் எழுத்துரு வாசிப்பான், ஆப்டிக்கல் கரெக்டர் ரீடர். இது வந்து ஒரு வகை ஸ்கேனர் தான். இது வந்து ஒவ்வொரு எழுத்துக்களாக எடிட் பண்ணக்கூடிய விதத்தில் கணினிக்கு ஸ்கேன் பண்ணி அந்த தரவுகளை வழங்கும். ரைட். அதில் வெளியீட்டு உபகரணங்கள் அல்லது பருவிளைவு உபகரணங்கள், நாங்கள் இவ்வளவு நேரமும் உள்ளீட்டு சாதனங்கள் பார்த்தனாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் வெளியீட்டு சாதனங்கள், அதாவது கணினி முறைமையில் செயன்முறைக்குட்படுத்தப்பட்ட தகவல்களை பயனருக்கு வழங்குகிற சாதனங்கள் வெளியீட்டு சாதனங்கள். அநேகமாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற சாதனங்களாக காணப்படும். ஒன்று வந்து பார்த்தோம்னா காட்சித்திரை, நாங்கள் மொனிட்டர் காட்சித்திரை, பல வகையான காட்சித்திரை காணப்படுது. சிஆர்டி மொனிட்டர், எல்சிடி மொனிட்டர், எல்இடி மொனிட்டர்னு பல வகையான காணப்படும். இதில் அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அச்சு இயந்திரம், இது வந்து நாங்கள் அச்சு பிரதிகளை எடுப்பதற்கு பயன்படுத்துகிறோம். வரை பல பாரிய அளவிலான வரைபடங்கள், அதாவது கூடுதலாக வந்து பொறியியல் தொழில்நுட்பங்களுக்கு கூடுதலாக பயன்படுத்தப்படுது. அந்த கட்டட வரைபடங்கள் மற்றும் நகர திட்ட வரைபடங்கள் போன்றவற்றிற்கு இந்த வரையை பயன்படுத்துகிறோம். அடுத்த கேட்டல் உபகரணங்களில் வந்து ஒலிபெருக்கி, அதாவது ஸ்பீக்கரை நாங்கள் கேட்டல் உபகரணமாக பயன்படுத்துகிறோம். அடுத்த திரைக்கு பதிலாக நாங்கள் பல்லூடகரியை பயன்படுத்துகிறோம், அதாவது பலர் ஒரே நேரத்தில் பார்வையிடக்கூடிய விதத்தில் இந்த வெளியீட்டு சாதனமாக பல்லூடகரியை பயன்படுத்தலாம். ரைட். அப்போ அவற்றில் சிலதை பார்ப்போம். முதலாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால் வெளியீட்டு உபகரணம் அல்லது வரவுளவு உபகரணங்களில் ஸ்பீக்கர், நாங்கள் ஒலியை வெளியீடாக தரத்துக்கு ஸ்பீக்கர். அதே போன்று மொனிட்டர், அதாவது திரை வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் மென்பிரதியாக வெளியீடுகளை பெறுகின்றோம். அடுத்தது பிரிண்டர், வன்பிரதிகளாக வெளியீடாக பெறுறதுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. புலட்டர் அதே போன்று தான், பாரிய அளவிலான வரைபடங்களை நாங்கள் அச்சு பிரதி எடுப்பதற்கு பயன்படுத்துறது, அதுவும் ஒரு வன்பிரதியாக வெளியீட்டை தரக்கூடியதாக காணப்படுகின்றது. இதில் காட்சி திரையை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் கணினியில் இந்த தகவல்களை உங்களுக்கு வெளியில் காட்டுது, மென்பிரதியாக தகவலை காட்டுது, அதாவது இந்த காட்சி திரையில் காட்டப்படுற தகவலை நாங்கள் நேரடியாக தொட்டுணர முடியாததாக காணப்படும். ரைட். இந்த திரை வந்து பார்த்தோம்னு சொன்னால் மூன்று வகையாக பிரிக்கிறோம். சிஆர்டி கதோட்ரேட்யூப், சிஆர்டி திரை, எல்சிடி திரை, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, எல்இடி திரை, லைட் எமிட்டட் டயோட் டிஸ்பிளே. ரைட். அதாவது கதவு டு கதிர் குழாய் கணனித்திரை, திரவ பளிங்கு காட்சி கணனித்திரை, ஒளிகாலம் இருவாயு கணனித்திரை. அதாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு தலைமுறை அடிப்படையில் வந்தோன்று கேட்க நாங்கள் இப்போ இறுதியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற திரை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்இடி திரையாக காணப்படுகின்றது. இந்த திரை வந்து இந்த நன்மை என்னன்னு சொன்னால் இந்த எல்சிடி எல்இடி திரை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெர்மன் குறைஞ்சதாக காணப்படும். இந்த எல்இடின்ற இது வந்து மற்ற ஏனையவற்றை விட மின்னுகர்ச்சி குறைவாக காணப்படும். அந்த மின்னுகர்ச்சி குறைவாக காணப்படுதுன்னு சொன்னால் அது இந்த பழுதடைகிற தன்மை, மற்றது வெப்பத்தை இழக்கிற தன்மைகள் குறைவாக காணப்படும். ரைட். அவற்றின் படத்தை, அந்த மூன்று வகையான திரைகளின்றையும் படத்தை பார்த்தோம்னு சொன்னால், இது நாங்கள் சிஆர்டி திரை ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாரிய அளவினாக இருக்கும். இது நாங்கள் வச்சு பயன்படுத்துறதுக்கு ஒரு இடப்பரப்பும் கூடிய இடப்பரப்பு தேவையானதாக காணப்படும். இது வந்து மின்னுகர்ச்சியும் அதிகமாக காணப்படும். என்னென்னு சொன்னால் நாங்கள் இதில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு இருக்கிற ஒரு இலத்திரன் கண்ணின் ஊடாக இலத்திரன் பாய்ச்சல் மூலம் வெளிவிடப்படுற அந்த இலத்திரனால் இந்த திரையில் படங்கள் உருவாக்கப்படுது. ஆகவே இலத்திரனை வெளிவிடுறதுக்கு கூடிய மின் வழங்கணும். ஆகவே இது மின்னுகர்ச்சி கூடுதலாக காணப்படும். ஏனவே மின்னுகர்ச்சி குறைஞ்சதாகவும் இடப்பிறப்பு குறைஞ்சதாகவும் காணப்படும். எல்இடி தொழில்நுட்பம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் மிகவும் மின்னுகர்ச்சி குறைவென்றபடியா இது மின்னுகர்ச்சி அதிகம் குறைவாக காணப்படுகின்றது. ரைட். அடுத்த வெளியீட்டு சாதனமாக பார்த்தோம்னு சொன்னால் அச்சுப்பொறி. நாங்கள் இப்போ வெளியீட்டு சாதனத்தில் முதலாவது திரை பார்த்தாச்சு, அடுத்தது அச்சுப்பொறி.
ரைட். இந்த அச்சப்பொடி பார்த்தோம்னு சொன்னால் கணனி முகமையில் இருக்கிற தகவல்களை உங்களுக்கு ஒரு வன்பிரதியாக வெளியிடாத்தார். கணனி முகமையில் இருக்கிற தகவல்களை வன்பிரதியாக வெளியிடாத்தறதுக்கு இந்த அச்சுப்பொறிகள் பயன்படுத்தப்படுகிறது. இது இரண்டு வகைப்படுது. ஒன்று அழுத்து அச்சுப்பொறி, அல்ல அழுத்த அச்சுப்பொறின்னு சொல்லலாம். அழுத்தாத அச்சுப்பொறி, அழுத்து அச்சுப்பொறி, அழுத்தா அச்சுப்பொறி, இம்பெக்ஸ் பிரிண்டர், நான் இம்பெக்ஸ் பிரிண்டர். இந்த அழுத்து அச்சுப்பொறி என்று பார்த்தோம்னு சொன்னால், அந்த அழுத்து அச்சுப்பொறி இம்பெக்ட் பிரிண்டர் என்று பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் அச்சு கடதாசி வச்சு நாங்கள் பிரிண்ட் எடுக்க போகிறோம். அந்த அச்சுப்பொறி தொழில்நுட்பம் வந்து கடதாசியோட நேரடியாக தொடர்பு படுமா இருந்தால், அவ கடதாசி போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கடதாசியோட நேரடியாக அந்த அச்சுப்பொறி தொழில்நுட்பம் தொடர்பு படுமாக காணப்பட்டால் அது இம்பெக்ட் பிரிண்டர் என்று சொல்லுவோம், அழுத்து அச்சுப்பொறின்னு சொல்லுவோம். அதாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால், டொட்மெட்டிக் பிரிண்டரில் ரிபன் போகும், அதுக்கு கீழே உங்களோட கடதாசி போகும், ரிபனுக்கு மேலே ஒரு ஹெட் பன் அந்த கடதாசியோட சேர்த்து அழுத்து, ஆக அந்த ரிபனோட சேர்த்து அழுத்துக்கு ரிபனில் இருக்கிற இங் வந்து அந்த கடதாசியில் பிரண்டா, அதுதான் எழுத்துக்களாக காட்சிப்படுத்தப்படுது. ஆகவே அங்கு அச்சுப்பொறி தொழில்நுட்பம் கடதாசியோட நேரடியாக தொடர்புடுது, ஆகவே இம்பெக்ட் பிரிண்டராக காணப்படுது. அடுத்து அழுத்தா அச்சுப்பொறி என்று பார்த்தோம்னா, நொன் இம்பெக்ட் பிரிண்டர், அச்சுப்பொறி தொழில்நுட்பம் வந்து கடதாசியோட நேரடியாக தொடர்புபடாது. ரைட். அதாவது உங்களுக்கு கடதாசி இப்படி போய்கொண்டிருக்க மேலே ஒரு இங்க் பொட்டிலோ என்னத்திலே வச்சு சின்ன இதால் அந்த வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லது மின் துடிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த இங் வந்து விசிறப்படும், எழுத்துக்களாக விசிறப்படும், வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லது மின் துடிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த இது விசிறப்படும். ஆகவே அங்கே தொடுகை காணப்படாது. அச்சுப்பொறி தொழில்நுட்பம் வந்து நேரடியாக கடதாசியோட தொடர்புபட்டிருக்காது. அது வந்து பார்த்தோம்னா நொன் இம்பெக்ட் பிரிண்டர். அதாவது இம்பெக்ட் பிரிண்டர் வந்து ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்டது, அது கொஞ்சம் கிளியர் குறைவாக காணப்படும். நொன் இம்பெக்ட் வந்து ஒரு புதிய தொழில்நுட்பங்களாக இப்போ தற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது வேகம் கூடின பிரிண்டராகவும் தெளிவு கூடின பிரிண்டர்களாகவும் காணப்படும். ரைட். அதில் அழுத்து அச்சுப்பொறியில் போட்டு கிடக்கு. நேரடியாக தொடுகை மேற்கொள்வதன் மூலம் எழுத்துக்களை அச்சுப்பிரதி செய்கின்றது. ரைட். உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, புள்ளி அமைவுரு அச்சுப்பொறி, டொட்மெட்டிக் பிரிண்டர். இது கூடுதலானது அந்த டெம்பரரியான பில்லுகள் அதுகள் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். இந்த டொட்மெட்டிக் பிரிண்டர் வந்து அச்சுப்பிரதி எடுக்கப்படும் பொழுது அது வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த சில சத்தங்கள் வெளியில் வர்றதாக, கொஞ்சம் சவுண்ட் கூடினதாக காணப்படும். அதே போன்று டெய்சி வீல் பிரிண்டர், நாங்கள் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்திய அந்த டைப்ரைட்டர் மாதிரி, இந்த டெய்சி வீல் பிரிண்டர் வந்து ஒரு வீல் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு எழுத்து காணப்படுற ஹெட் வந்து அந்த ரிபனில் போய் அடித்து பேப்பரில் அந்த இங்கே விடும். ஆகவே அங்கே ஒரு அச்சுப்பொறி தொழில்நுட்பம் நேரடியாக கடதாசியோட தொடர்புடுது. ஆகவே அது ஒரு அழுத்த அச்சுப்பொறியாக காணப்படும். அதே மாதிரி வரி பிரிண்டரும் ஒரு அழுத்து அச்சுப்பொறியாக காணப்படுகின்றது. ஆகவே அழுத்து அச்சுப்பொறின்னு சொன்னால் அச்சுப்பொறி தொழில்நுட்பம் கடதாசியோட நேரடியாக தொடர்பட்டிருந்தால் அது அழுத்த அச்சுப்பொறி. அதே போன்று அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் அழுத்த அச்சுப்பொறி. ரைட். இவை அச்சுத்தாள்களோட நேரடியாக அச்சுப்பொறி தொழில்நுட்பம் தொடுகை உறாது. அச்சுப்பொறி தொழில்நுட்பம் நேரடியாக தொடுகை உராட்டி இது அழுத்த அச்சுப்பொறியாக காணப்படுகின்றது. இதுக்கு உதாரணங்களாக வந்து பார்த்தோம்னு சொன்னால், இன்ஜெக்ட் பிரிண்டர் மைபீச்சு அச்சுப்பொறி, அதே போல் லேசர் பிரிண்டர், வெப்ப அச்சுப்பொறி தேர்மல் பிரிண்டர், பதங்கமாதல் மூலம் சாயம் பரப்பும் அச்சுப்பொறி, இப்படி பல வகையான அச்சுப்பொறிகள் அழுத்த அச்சுப்பொறியில் காணப்படுகின்றது. ரைட். அடுத்ததாக வந்து முறமை அலகு நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த முறமை அலகு என்று சொல்கிறது, நாங்கள் அங்கே டவர் மாடல் கம்ப்யூட்டரை பார்த்தோம்னு சொன்னால் இந்த சிஸ்டத்தை தான் நாங்கள் அதை முறமையாளாக என்று சொல்கிறோம். அதில் வந்து உங்களுக்கு பல பகுதிகள் காணப்படும். அந்த முறமையாளகுக்குள்ளே தான் மதபோர்ட் காணப்படும். அந்த மதபோர்டில் பூட்டப்பட்ட ப்ரோசஸர், சிபியு, ஆப்டிக்கல் டிரைவ், ஹார்ட் டிரைவ், எக்ஸ்பேன்ஷன் சுலட், எக்ஸ்பேன்ஷன் சுலட்டுன்னு சொல்கிறது வேறு காட்டுகளை நீங்கள் பொருத்தக்கூடிய சுலட்டுகள், ஏனைய கனெக்டர்ஸ், அதாவது போர்ட்ஸ், மதபோர்டில் கிடக்கிற போர்ட்ஸ் எல்லாம் அதுக்காக இருக்கும் முறமையாளர் என்று நாங்கள் சொல்லுவோம். ரைட். அந்த முறைமை அளவில் மதபோட்டுக்குள்ளே பொருத்தப்பட்டிருக்கிற சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட், மதபோட்டில் பொருத்தப்பட்டிருக்கும் ஒரு சிறிய உபகரணம், இதைத்தான் நாங்கள் கணனியின் மூளை என்றும் நாங்கள் சொல்கிறோம். அந்த சிறிய உபகரணம் சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட். ரைட். இது கணனியின் பிரதான பாகமாகும். கணனியின் மூளை என்று இதனை குறிப்பிடுறோம். இதனை நுண் செயலி மற்றும் மத்திய செயற்பாட்டு அலகு என்று குறிக்கிறோம். இந்த நுண் செயலியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பகுதிகள் காணப்படுகின்றது. ஒன்று ALU, CU, ரெஜிஸ்டர். என்ன அந்த மூன்று பகுதிகள் நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டின் வேகம் வந்து அளக்கப்படுற அலகு ஹெர்ட்ஸ்.
அதாவது வந்து ஒரு செகண்டில் நாங்கள் மேற்கொண்டு முடிக்கிற செயல்முறைகளின் எண்ணிக்கை. இந்த சிபியூவால் ஒரு செகண்டில் எத்தனை செயல்முறைகள் நடக்குதோ அதுதான் சிபியுன்ற வேகம். ஆகவே வண்ணப்பொன் செகண்ட் என்றபடியாக அது ஹேர்ட்ஸ்ன்று வருது. அந்த ஹேர்ட்ஸில் வந்து அந்த சிபியூவால் மேற்கொள்ளப்படுகின்ற செயல்முறைகளின் எண்ணிக்கை மிகவும் அதிகரிக்கிறபடியாக அதில் நாங்கள் மெகா ஹேர்ட்ஸ் ஜிகா ஹேர்ட்ஸ் என்ற அலகுகளை பயன்படுத்துகிறோம். தற்காலத்தில் ஜிகா ஹேர்ட்ஸ் என்றது பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ரைட். அதே போன்று வந்து பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த தாய்ப்பலகை. இந்த தாய்ப்பலகையில் இதில் சிபியு பொருத்தப்பட்டிருக்கு. இந்த தாய்ப்பலகை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து உபகரணங்களோடையும் தொடுக்கப்பட்ட ஒன்றாக காணப்படும். அதாவது பிரதான இணைப்பு பலகை இதுவாகும். பிரதான இணைப்பு பலகை அனைத்து உபகரணங்களும் இந்த இணைப்பு பலகையில் தொடுக்கப்பட்டதாக இருக்கும். கணினி உபகரணங்கள் அனைத்தும் இதிலேயே இணைக்கப்பட்டிருக்கும். நாங்கள் அடுத்ததாக வந்து நினைவக உபகரணங்கள் அல்லது சேமிப்பு கருவிகள் என்றதை பார்க்க போகணும். அந்த இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் கட்டாயம் தேவையான ஒன்றாக காணப்படுகிறது. எதிர்கால தேவையின் பொருட்டு நீங்கள் தரவுகளை சேவ் பண்ணி வைக்கும் பொழுது, அதாவது எதிர்கால தேவையின் பொருட்டு நீங்கள் தரவுகளை சேமித்து வைக்கிறதுக்கு இந்த சேமிப்பு கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. அதோடு இந்த சேமிப்பு கருவிகள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த ப்ரோசஸுக்கு தேவையான தரவுகளையும் தற்காலிகமாக வச்சிருக்கிற நினைவகங்களும் இருக்குது. ஆகவே இந்த சேமிப்பு கருவிகள் ஒரு முக்கியமானதாக காணப்படுகின்றது. அந்த சேமிப்பு கருவி வந்து நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று பிரதான நினைவகம், அடுத்தது துணை நினைவகம். சாதாரணமாக நீங்கள் ஒரு சேமிப்பு கருவியை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று முதன்மை நினைவகம், துணை நினைவகம். இந்த முதன்மை நினைவகங்கள் என்று பார்க்கும் பொழுது சிபியூவால் அதாவது சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட்டால் நேரடியாக அணுகக்கூடிய நினைவகங்கள் முதன்மை நினைவகம். அதாவது சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட் வந்து துணை நினைவகத்தை அணுகாது. ரைட். இந்த துணை நாங்கள் மறதலையாக பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மனிதனால் நேரடியாக பயன்படுத்துறது வந்து பார்த்தோம்னு சொன்னால் துணை நினைவகங்கள். நேரடியாக துணை நினைவகங்களை பயன்படுத்தலாம். நீங்கள் முதன்மை நினைவகத்துக்கும் துணை நினைவகத்துக்கும் அந்த உதாரணங்கள் வேறுபடுத்தி பார்க்கும்பொழுது நீங்கள் சாதாரணமாக எங்களோட தேவைகளுக்கு பயன்படுத்துகிற சாதனங்களை தேமிப்பு சாதனங்களை பார்த்தோம்னு சொன்னால் அவை துணை நினைவகங்களாக காணப்படும். ரைட். நாங்கள் கணனியில் பயன்படுத்திக்க அங்கே கணனியால் சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட்டால் பயன்படுத்தப்படுற நினைவகங்கள் முதன்மை நினைவகங்களாக காணப்படும். ரைட். அந்த முதன்மை நினைவகங்களில் நாங்கள் இதில் போட்டிருக்கிறோம். சிபியுக்கு உள்ளே இருக்கிற அந்த ரெஜிஸ்டரும் வரும். அதே போன்று ரேம், ரோம், ஹேஷ். ரைட். முதலாவது ரெஜிஸ்டர் வேகம் கூடியது, அடுத்த ஹேஷ் மெமரி, அடுத்த ரேம், அடுத்த ரோம். ரைட். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ரெஜிஸ்டர் வந்து தற்போது நடைபெறுகின்ற செயல்முறைக்கு தேவையான தரவுகளை தற்காலிகமாக வச்சிருக்கும். ரைட். அதே போன்று அடுத்தது இந்த மூன்றாவதாக காணப்படுற ஹேஷ் மெமரியை பார்த்தோம்னு சொன்னால் ஹேஷ் மெமரி அடிக்கடி நடைபெறும் செயல்முறைக்கு தேவையான தரவுகளை தற்காலிகமாக வைத்திருக்கும். ரன் செயல்முறைக்கு தேவையான தரவுகளை தற்காலிகமாக வச்சிருக்கும். அனைத்து தரவுகளையும் தற்காலிகமாக வச்சிருக்க போது ரொம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கணனியை ஆரம்பிக்க தேவையான மென்பொருளை வச்சிருக்கும். அதாவது உதாரணம் பயோஸ், கணனியை ஆரம்பிக்க தேவையான மென்பொருட்களை வச்சிருக்கோம். அதே மாதிரி துணை நினைவகங்கள் நாங்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படுற நினைவகங்களாக காணப்படும். வன்பட்டு, அது உள்ளக வன்பட்டாக இருக்கலாம் அல்லது வெளியாக வன்பட்டு எக்ஸ்டர்னல் ஹார்டிஸ்காகவும் இருக்கலாம். அதே போன்று நெகிழ்வட்டு, ஃப்ளாஷ் மெமரி, சிடி, டிவிடி போன்று பல சேமிப்பு சாதனங்கள் துணை நினைவகங்களாக காணப்படும். ரைட். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் சேமிப்பு ஊடகங்கள், அதாவது நாங்கள் சேமிக்கிற ஊடகங்களை வச்சு கணினி நினைவகங்களை வகைப்படுத்தலாம். நாங்கள் முதல் சாதாரணமாக வகைப்படுத்தினாங்க முதன்மை நினைவகம், துணை நினைவகம். இப்போ சேமிக்கிற ஊடகத்தை வச்சு நாங்கள் வகைப்படுத்த காந்தவியல் தொழில்நுட்ப சாதனங்கள், ஒளியியல் தொழில்நுட்ப சாதனங்கள், திண்ம நிலை சாதனங்கள் என்று பயன்படுத்துகிறோம். அதாவது காந்த புலத்தினை பயன்படுத்தி தரவுகளை சேமிக்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிற தேக்க சாதனங்கள், அதாவது காந்தவியல் தேக்க சாதனங்கள் என்று சொல்லுவோம். பன்பட்டு, அது காந்த தட்டில் வந்து காந்தத்தால் காந்தவியலால் தரவுகள் சேமிக்கப்பட்டு வாசிக்கப்படுது. அதே போன்று காந்த நாடா நெகிழ்வட்டு, இந்த நெகிழ்வட்டு ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்டது, இப்போ பயன்படுத்துகிறேன். ரைட். அதே போன்று அடுத்த ஒளியியல் தொழில்நுட்பத்தை கொண்ட சேமிப்பு சாதனங்கள், அந்த ஒளியியல் தொழில்நுட்பத்தை கொண்ட சேமிப்பு சாதனங்கள்டேக்க நாங்கள் லேசர் லைட்டை பயன்படுத்தி தரவுகளை சேமிக்கிற இல்லை வாசிக்கிற சாதனங்களாக பார்க்குறோம். அது சிடி, டிவிடி, ப்ளூரே டிஸ்க். அதாவது திண்மல்ல தேக்க சாதனங்கள் நாங்கள் சொல்லும்பொழுது அந்த குறைகடத்தி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட தேக்க சாதனங்கள், அந்த சிலிக்கன், ஜெர்மினியம் போன்ற குறைகடத்திகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு சேமிப்பு சாதனங்கள் குறைகடத்தி தேக்க சாதனங்களாக பார்க்கின்றோம். அது பளிச்சீட்டு நினைவக அட்டைகள் குறைகடத்தி தேக்க சாதனங்களாக காணப்படுகின்றது. தற்காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பன்பட்டும் குறைகடத்தி தேக்க சாதனமாக உருவாக்கப்பட்டுள்ளது என்று நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ரைட். அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால்
காந்தவியல் சேமிப்பு சாதனங்கள் சில படங்கள் ரைட் பண்பட்டு இந்த தட்டு வந்து பார்த்தோம்னு சொன்னால் காந்தவியல் காந்த தட்டாக காணப்படும். அதில் ஒரு ஹெட் வந்து அதை ரீட் பண்ணுறதுக்குரிய ஹெட்டாக காணப்படும். அது என்ன செய்யும், அந்த ஆரையின் வழியே அசையக்கூடியதாக காணப்படும். அதுக்கேற்ற மாதிரி தட்டு சுழண்டு அந்த தரவுகள் வாசிக்கப்படுகின்றது. அதே போன்று ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட காந்த நாடா அல்ல பெரிய அளவிலான காந்த நாடாக்களும் காணப்படுகின்றது. இது ஒரு சாதாரண சிறிய காந்த நாடாக்கள். இதான் நெகிழ்வட்டு. இந்த நெகிழ்வட்டில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு சின்ன டோர் ஒன்று இருக்கும். அப்போ நாங்கள் அந்த நெகிழ்வட்டு அதாவது ஃப்ளப்பி டிரைவ்க்கு நாங்கள் அதை போடக்கு இந்த டோர் திறக்கப்படும். இந்த டோர் திறக்கப்படக்கு உள்ளுக்கு ஒரு காந்த தட்டு ஒன்று காணப்படும். இந்த பண்பட்டில் பல காந்த தட்டுகள் காணப்படும். இங்கே ஒரு காந்த தட்டு ஒன்று காணப்படும், மெல்லிய தட்டாக காணப்படும். அதில் தரவுகள் சேமிக்கப்படும். இது வந்து ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட இதுன்ற கொள்ளளவு வந்து 1.44 MB காணப்படும். ஆனால் இங்கே வெண்பட்டதுகள் எல்லாம் கொள்ளளவு கூட இப்போ சாதாரணமாக இப்போ நாங்கள் எடுக்கிற ஒரு போட்டோ கூட இங்கே சேமிக்கக்கூடியதாக காணப்படாது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் கொள்ளளவு குறைஞ்ச தரவுகள் பாவிக்கப்பட்டதால் இதை பயன்படுத்தினது. இப்போ தற்காலத்தில் இது பயன்பாட்டில் இல்லை. ரைட். அடுத்து வந்து பார்த்தா ஒளியியல் சேமிப்பு ஊடகங்கள். இதில் சிடி டிவிடி ப்ளூரே டிஸ்க். இதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பின்னுக்கு இருக்கிற லேபிளை பார்க்காம மூன்றுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். ஒரு மஞ்சள் கலர் தன்மையில் ஒன்று மஞ்சள் கலர் தன்மையில் இருக்கும் இந்த சிடி. அடுத்து வந்து ஒரு நாவல் கலர் தன்மையில் இருக்கும் அது டிவிடி. அடுத்து ஒரு கருப்பு கலர் தன்மையில் இருக்கும் அது ப்ளூரே டிஸ்காக இருக்கும். சிடி சாதாரணமான சிடி வந்து 700 MB கொள்ளளவுடையதாக காணப்படும். நாங்கள் கட்கேக்கு வந்து பார்த்துருப்போம் 650 to 900 MB வரை. அதே போன்று டிவிடி வந்து 4.7 GB கொள்ளளவுடையதாக காணப்படும். ப்ளூரே டிஸ்க் வந்து பல வகையாக காணப்படுது. ஒன்று சிங்கிள் லேயர், டபுள் லேயர், மல்டி லேயர் என்று காணப்படுகின்றது. 25 GB, 50 GB, 128 GB என்ற வகையில் அந்த ப்ளூரே டிஸ்கின் கொள்ளளவு காணப்படும். ரைட். அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த தற்போக்கு பருவகளின் நினைவம் ரன் அந்த முதன்மை நினைவகத்தில் உண்டு. இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் அழிதக நினைவகம். அப்போ இந்த அழிதக நினைவகம் என்ற ஒரு பதம் உண்டு உங்களுக்கு முதலாவதாக வருகின்றது. இந்த நினைவகங்களை நாங்கள் வேறொரு விதமாக பிரிக்கலாம். நாங்கள் முதலாவது பிரித்த நாங்கள் நினைவங்களை வகைப்படுத்தினாங்கள் முதன்மை நினைவம், துணை நினைவம். அடுத்து ரெண்டாவது வகைப்படுத்தினாங்கள் சேமிக்கிற தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் காந்தவியல் தேக்கச்சானம், ஒளியியல் தேக்கச்சானம், திண்மலை தேக்கச்சானம். இப்போ தற்போது பிரிக்கிறோம் அழிதக நினைவம், அழிதக நினைவம். அதாவது மின்சாரம் துண்டிக்கப்படும் பொழுது, அதாவது கணனி நிறுத்தப்படும் பொழுது அதில் இருக்கிற தரவுகள் அழிவடையும் என்று அவை அழிதக நினைவங்களாக காணப்படும். அதில் இருக்கிற தரவுகள் அழிவடையாட்டி அது அவை அழிதக நினைவங்களாக காணப்படும். ஆகவே இங்கே வந்து ரம் வந்து ஒரு அழிதக நினைவகமாக காணப்படும். அந்த மின்சாரம் வந்து துண்டிக்கப்படும் போது அதில் இருக்கிற தரவு அழிந்து விடும். ரைட். இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரம்மின் கொள்ளளவு அதிகரிக்க அதிகரிக்க அல்லது இந்த ரம்மின் வேகம் கூடுதலாக காணப்படுமா இருந்தால் இந்த செயற்பாட்டின் வேகம் கூடுதலாக காணப்படும். அதான் இதில் போட்டு கிடக்கு செயற்பாட்டுக்கு தேவையான நேரம் குறைக்கப்படும். நேரம் குறைக்கப்பட்டால் அதன் வேகம் கூடுதலாக காணப்படும். ரைட். அதே போன்று அடுத்த ரொம் இது ரீட் ஒன்லி மெமரி. ரீட் ஒன்லி மெமரி என்று சொல்லியிருக்க நாங்கள் வாசிக்க மட்டும், அதில் நாங்கள் மீண்டும் எழுதியலாது. ஆகவே இது அழியக்கூடியதாக காணப்படக்கூடாது. ஆகவே இது ஒரு அழிதக நினைவமாக காணப்படுது. என்னென்னு சொன்னால் கணனியை ஆரம்பிக்க தேவையான கட்டளைகள் இங்கே சேமிக்கப்படும். இந்த கணனியை ஆரம்பிக்க தேவையான கட்டளைகள் என்று சொல்லியிருக்க நாங்கள் பயோஸ், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டத்தை சொல்லலாம். இந்த பயோஸ் தான் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். பவரை ஒன் பண்ணேக செல்ஃபாக அந்த அனைத்து டிவைஸையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பயோஸ் பயன்படுத்தப்படுது. அந்த பயோஸ் வந்து ரோமில் சேமிக்கப்பட்டிருக்கும். ரைட். ஹார்டிஸ் வெண்பட்டு இது ஒரு அழிதக நினைவகம். அதாவது நாங்கள் முதன்மை நினைவகத்தில் ரெஜிஸ்டர், கேஷ் மெமரி, ரேம் மூன்றும் அழிதக நினைவகங்களாக காணப்படும். முதன்மை நினைவகத்தின் ரோம் அழிதக நினைவகம். துணை நினைவகங்கள் அனைத்தும் அழிதக நினைவகங்களாக காணப்படும். ஆகவே துணை நினைவகங்கள் அனைத்தும் அழிதக நினைவகம், முதன்மை நினைவகத்தில் ரொம்ப அழிதக நினைவகம். ரைட். இது ஒரு அழிதக நினைவகம். அந்த கூடுதலான தரவுகள் இந்த கார்ட் டிஸ்க்லாம் சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த தரவுகள் வந்து செயல்முறைக்கு உட்படுத்தப்படையாக ரெம்முக்கும் கேஷுக்கும் ரெஜிஸ்டருக்குன்னு போகும். ரைட். அடுத்த வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதான் அந்த கட்டமைப்பு. உங்களுக்கு ஒரு கணனிக்கான ஒரு கட்டமைப்பு. ரைட். இந்த கணனிக்கான கட்டமைப்பில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த இதில் நாங்கள் சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட் காட்டப்பட்டிருக்கோம். இந்த பெரிய பாக்ஸால் சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட் காட்டப்பட்டிருக்கும். மத்திய செயற்பாட்டலகு, அதில் கட்டுப்பாட்டலகு, எண்கணித தற்கலகு, பதிவகம் மூன்று பகுதியும் இருக்குது. சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட்டு மூன்று பகுதியும் இருக்குது. அதில் உள்ளீட்டு சாதனங்கள் கணனி முறைமையில் உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள், துணை தேக்க சாதனங்கள், பிரதான நினைவகங்கள் காணப்படும். ரைட். இதில் வந்து உங்களுக்கு இதில் போட்டு காட்டப்பட்டிருக்கு டொட்டோட் லைன், கண்ட்ரோல் சிக்னல்,
டார்க் லைன் டேட்டா சிக்னல், அதாவது டார்க் லைனால் காட்டப்பட்டிருக்கிறது வந்து பார்த்தோம்னா தரவு பாய்ச்சல், டொட்டொட் லைனால் இப்போ காட்டப்படுறது கட்டளை பாய்ச்சல். இது வந்து இலகுவாக மிகவும் இலகுவாக ஆக்கிறலாம் இந்த பகுதிகளை போட்டுட்டு. உள்ளீட்டு சாதனத்தில் இருந்து தான் உங்களுக்கு முதலாவது கணனி முறைமைக்கு தரவு உள்ளுக்க போகும், அதான் இதில் டார்க் லைன் போடப்பட்டிருக்கு. அது பிரதான நினைவுமான ரெம்முக்கு போகும். ரைட், அந்த ரெம்ல இருந்து செயற்பாட்டுக்காக அது சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட்டின் பதிவகத்துக்கு போகும், ரெஜிஸ்டருக்கு போகும். அந்த ரெஜிஸ்டரில் இருக்கிற எண் தரவுகளை எடுத்து எண்கணித தற்கு அந்த கணித்தல்களையும் தர்க்க செயற்பாடுகளையும் மேற்கொள்ளும், மேற்கொண்டு வர்ற வெளியீட்டை ரெஜிஸ்டருக்கு கொடுக்கும். அந்த ரெஜிஸ்டரில் இருக்கிற தரவு பிரதான நினைவகத்துக்கு கொடுக்கப்படும், பிரதான நினைவகத்திலேருந்து வெளியீடு காட்டப்படலாம். ரைட், இப்போ பிரதான நினைவகத்தில் இந்த வெளியீடு காட்டப்படையிக்க அந்த கணனி நிறுத்தப்படுமா இருந்தால் அனைத்து தகவல்களும் அழியும் என்ற சேமிக்கப்படையில்லை. அவை இந்த பிரதான நினைவகத்தில் இருந்து காட்டப்படுற தற்காலிகமானதாக காணப்படும். ரைட், இப்போ நாங்கள் எங்களோட தேவை கருதி எதிர்கால தேவை கருதி சேமித்து வைக்க போகிறோம்டா, துணை நினைவகத்தில் சேமித்து வைக்கலாம். சேமித்து வச்ச தரவை நீங்கள் மீண்டும் எடுத்து பயன்படுத்தலாம், இந்த சிபியூக்கும் வழங்கலாம். ரைட், இது தரவு பாய்ச்சலாக காணப்படும். அவை தரவு பாய்ச்சல் மிக இலகுவானது. உள்ளீட்டு சாதனத்தில் இந்த தரவு போய் ரெஜிஸ்டர் என்கிற தற்காலத்தில் செயற்பாட்டை முடிச்சுட்டு அந்த தகவல் வந்து ரெஜிஸ்டருக்கு வந்து பிரதான நினைவகத்துக்கு வந்து வெளியீட்டு சாதனத்துக்கு போகலாம், அல்லது சேமித்து வச்சு எதிர்கால தேவைக்காண்டி எடுத்தும் பார்க்கலாம். ரைட், அடுத்த மிக இலகுவாக போடலாம் கட்டுப்பாட்டலகு. அந்த கட்டுப்பாட்டலகு இந்த தொழில் அனைத்து வன்பொருட்கள் மென்பொருட்களையும் கட்டுப்படுத்தும். கணனி முறைமையில் இருக்கிற எல்லா வன்பொருள் மென்பொருளையும் கட்டுப்படுத்துறது இந்த கட்டுப்பாட்டலகு. ரைட், இந்த கட்டுப்பாட்டலகு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் எல்லா பகுதியையும் கட்டுப்படுத்த போகுது. ரைட், சியுலேருந்து ஏஎல்யூக்கு கட்டுப்பாட்டு கட்டளை போகுது. அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் சியுலேருந்து ரெஜிஸ்டருக்கு கட்டளை போகுது, சியுலேருந்து வெளியீட்டு சாதனத்துக்கு போகும், சியுவில் இருந்து பிரதான நினைவகத்துக்கு போகும், சியுவில் இருந்து உள்ளீட்டு சாதனம், சியுவில் இருந்து வெளியீட்டு சாதனம், அனைத்து சாதனங்களுக்கும் அந்த கட்டுப்பாட்டு சமிக்க போகின்றது. ஆகவே அது டொட்டோட் லைனால் வரையப்படும். அது இதே போல தான் வரையணும் பண்ணல, அனைத்துக்கும் நாங்கள் டொட்டோட் லைன் வரைந்து காட்டிவிட்டால் சரி. இது ஒரு இலகுவான ஒரு கட்டமைப்பாக காணப்படும். இதான் கணனி கட்டமைப்பாக காணப்படுது. இது ஜோன் வான் நியூமன் கட்டமைப்பு எனவும் அழைக்கப்படும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா மென்பொருள். ரைட், இந்த மென்பொருளில் மென்பொருள்ண்டா ஒரு கட்டளை தொகுப்புக்கள்லாம் மென்பொருள். நான் ஒரு மனிதனால் எழுதப்பட்ட ஒரு கட்டளை தொகுப்பு மென்பொருள். அது வந்து கணனி இயங்குறதுக்கு அத்தியாவசியமானதாக இருக்கலாம், அல்லது கணனியில் ஒரு பணியை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். கணனி இயங்குறதுக்கு அத்தியாவசியமான அல்லது கணனியில் ஒரு பணியை மேற்கொள்ளக்கு தேவையான ஒரு கட்டளை தொகுப்புகள் தான் மென்பொருள். இதை நாங்கள் தொட்டுணரக்கூடியதாக காணப்படாது, தொட்டுற முடியாதவையாக காணப்படும். ஆகவே நீங்கள் மென்பொருள் என்று வரவிலக்கணம் எழுதப்படும் பொழுது கணனி இயங்குறதுக்கு அத்தியாவசியமான அல்லது கணனியில் ஒரு பணியை மேற்கொள்றதுக்கு தேவையான கட்டளை தொகுப்புகள் மென்பொருட்கள் எனப்படும். மென்பொருட்கள் இந்த வகைகள் நாங்கள் மென்பொருட்களை பிரதானமாக ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று முறைமை மென்பொருள், அடுத்தது பிரயோக மென்பொருள். இந்த முறைமை மென்பொருள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கணனி இயங்குறதுக்கு அத்தியாவசியமான அல்லது கணனியை பாதுகாக்கின்ற மென்பொருட்களாக காணப்படுகின்றது. பிரயோக மென்பொருள்னு சொல்கிறது பயனர் தனது தேவை கருதி நிறுவுற மென்பொருட்கள் பிரயோக மென்பொருட்கள். அதை உதாரணமாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் விண்டோஸ் என்று சொன்னால் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸை நாங்கள் போடையிக்க அது கணனி இயங்குறதுக்காண்டி போடுறோம். அது பயனர் தண்ட தேவை கருதி போடையில் கணனி இயங்க வைக்கணுமன்றதுக்காண்டி விண்டோஸை போடுறாரு. அது முறைமை மென்பொருளாக இருக்குது. உதாரணமாக எங்களோட மைக்ரோசாஃப்ட் ஓவிஸின் வேர்ட் அல்லது லிபர் ஓவிஸின் ரைட்டர் அதுகளை பார்த்தோம்னா ஒரு பயனர் தனது தேவை கருதி நிறுவுறேன். அந்த லிபர் ஓவிஸ் ரைட்டர் அல்லது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இல்லாட்டிலும் கணனி இயங்கும், ஆனால் அந்த பயனர் தண்ட தேவையை நிறைவு செய்ய இல்லாமல் இருக்கும். ஆகவே பயனர் தண்ட தேவை கருதி நிறுவுற மென்பொருட்கள் வந்து பிரயோக மென்பொருட்களாக காணப்படும். ரைட், அந்த முறைமை மென்பொருட்களில் நாங்கள் மூன்று வகையாக பிரிக்கிறோம். ஒன்று இயக்க முறைமை அல்லது பணிசெயல் முறைமை, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கணனி இயங்குறதுக்கு அத்தியாவசியமான மென்பொருட்கள். ரைட், உதாரணம் லினக்ஸ், யூனிக்ஸ், உபுந்து, விண்டோஸ், எம்எஸ் டோஸ், மேக்கோஎஸ், ஆப்பிள் கம்ப்யூட்டர் மேக்கோஎஸ் எல்லாம் போடலாம். அடுத்த ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா பயன்பாட்டு மென்பொருள். முறைமை மென்பொருள் இந்த ரெண்டாவது வகை பயன்பாட்டு மென்பொருள். அதாவது வந்து கணனி பாதுகாப்பாக இயங்குறதுக்கு பயன்படுத்துகிற மென்பொருளாக இருக்கலாம். கணனியை பாதுகாக்க பயன்படுத்த, உதாரணமாக ஆன்டிவைரஸ், அல்லது கணனியை வினைத்திறனோட இயங்க செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். என்ன டவுன்லோட் மேனேஜர், டிஸ்க் கிளீனர் போன்ற கணனியை வினைத்திறனோட இயங்குறதுக்கு பயன்படுத்துகிற மென்பொருட்கள் தான் அந்த பயன்பாட்டு மென்பொருட்கள்.
அடுத்த மொழிபெயர்ப்பிகள் தற்காலத்தில் வந்து பார்த்தோம்னா கணனிகள் முற்றுமுழுதாக ஆங்கிலத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் கணனி செய்நிரல்களை நாங்கள் எழுதும் பொழுது உயர்மட்ட செய்நிரல் மொழியாக்கிகளில் வந்து நாங்கள் ஆங்கில சொற்களை பயன்படுத்துகிறோம். அந்த ஆங்கில சொற்களை வந்து பார்த்தோம்னு சொன்னால் கணனி விளங்கக்கூடிய இடும வடிவத்துக்கு மாத்திரத்துக்கு மொழிபெயர்ப்பிகள் தேவை. அந்த மொழிபெயர்ப்பிகள் தான் கொம்பைலர், அதாவது தொகுப்பி, அடுத்த இன்டர்பிரிட்டர் வரிமொழி மாற்றி, அடுத்த அசம்பிளர் ஒருங்கு சேர்ப்பி என்ற மூன்று வகையான மொழி மாற்றிகளை பயன்படுத்துகிறோம். ரைட், இந்த மூன்று வகையான மொழி மாற்றிகளுக்கும் வித்தியாசங்கள் காணப்படும். உதாரணமாக தொகுப்பின்னு சொன்னால் மூலச்சை நிரலில் ஒரே தடவையிலே இயந்திர மொழிக்கு மாற்றும். இன்டர்பிரிட்டர் வரிமொழி மாற்றி என்று சொன்னால் மூலச்சை நிரல்களை வரி வரியாக இயந்திர மொழிக்கு மாற்றும். ரைட், அசம்பிளர் அதாவது ஒருங்கு சேர்ப்பி என்றால் ஒருங்கு சேர்ப்பி மொழியை இயந்திர மொழிக்கு மாற்றும். அப்படி அவை வெவ்வேறு தொழில்களுக்காண்டி பயன்படுத்தக்கூடும், அதாவது மொழி மாற்றலுக்காண்டி வெவ்வேறு வடிவங்களில் மேற்கொள்ளப்படுது. ரைட், அதே போன்று பிரயோகம் மென்பொருட்கள் ஒரு பயனர் தனது தேவை கருதி பயன்படுத்துகிற மென்பொருட்கள் பிரயோகம் மென்பொருட்கள். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அடப் போட்டோஷாப் போட்டோக்கள் எடிட் பண்ணுறதுகளுக்காண்டி ஸ்கைப், நாங்கள் என்ன வீடியோ கான்ஃபரன்ஸ் அதுகளுக்கு ஸ்கைப்பை பயன்படுத்தலாம். விஎல்சி பிளேயர் மீடியா, அதாவது விஎல்சி மீடியா பிளேயர் வந்து நாங்கள் படங்கள் அதுகள் பார்க்குறோம். கம்ப்யூட்டர் கேம்ஸ் அதுகளுக்கு இந்த பிரயோக மென்பொருட்கள் சொல்கிறோம். ரைட், இது மென்பொருட்களின் பிரதான வகை. ரைட், அந்த மென்பொருட்களின் பிரதான வகையில் ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்கு. அதாவது இயக்க முறைமைன்னு சொன்னால் ஒரு கணனி இயங்குறதுக்கு அத்தியாவசியமானது. பயன்பாட்டு மென்பொருள்னு சொன்னால் கணனியை பாதுகாக்கிறதுக்கும் வினைத்திறனோடு மேற்கொள்கிறதுக்கும் பயன்படுத்துகிற மென்பொருட்களாக இருக்கும். உதாரணம் போட்டிருக்கோம், ஆன்டிவைரஸ், ஸ்க்ரீன் சேவர், டிஸ்க் டிஃப்ராக்மெண்டேஷன் ரெண்டு பேரும். அடுத்த பயன்பாட்டு பிரயோக மென்பொருள்ன்றா பயனர் தனது தேவை கருதி பயன்படுத்துகிற மென்பொருட்கள், என்ன பிரயோக மென்பொருட்கள்னு சொல்லுவோம். வேர்ட், எக்ஸல், மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் ரெண்டெல்லாம் பேர். ரைட், அதே போன்று இந்த மென்பொருட்களை இப்போ நாங்கள் ரெண்டு வகையாக பிரிச்சுறாங்க, முறைமை மென்பொருள், பிரயோக மென்பொருள். அது தவிர்ந்த வேறு விதமாக பிரிக்கலாம், உரிமைசார் மென்பொருள், திறந்த மூல மென்பொருள். அதாவது ஒரு தனி நபருக்கோ அல்லது ஒரு நிறுவனத்துக்கோ உரிமை கோரப்பட்ட மென்பொருட்களாக சிலர் காணப்படும். அதை நாங்கள் பணம் செலுத்தி அல்லது உரிமையாளர் அனுமதியோடு பயன்படுத்தக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அதாவது யாராயினும் ஒரு நபருக்கு அல்லது நிறுவனத்திற்கு சட்டபூர்வ உரிமையுடைய மென்பொருட்கள் இவை. உரிமையாளரின் அனுமதி இன்றி இதனை பிரதி செய்யவோ அல்லது விற்கவோ அல்லது மாற்றம் செய்யவோ முடியாது. ரைட், அதே போன்று திறந்த மூல மென்பொருட்கள் சொன்னால் நாங்கள் ஃபஸ் அண்டு சோட் போடலாம், ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், இலவச திறந்த மூல மென்பொருட்கள். அந்த இலவச திறந்த மூல மென்பொருட்கள் நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அந்த மூலக்குறிகளை மாற்றி அமைக்கலாம். நாங்கள் அந்த சாஃப்ட்வேரை எடுத்து அது கோடிங்கை மாற்றி எங்களுக்கு தேவையான விதத்தில் அந்த மென்பொருட்களை மாற்றி அமைத்து பயன்படுத்தக்கூடியது இலவச திறந்த மூல மென்பொருட்களாக இருக்கும். ஓப்பன் ஓஎஸ், உபுந்து அதுகள் இலவச திறந்த மூல மென்பொருட்களாக இருக்கும். ரைட், அடுத்து வந்து நாங்கள் என்ன கடைசியாக வர கட்டற்பெருகளுக்கு வந்துட்டோம். ஒன்று தரவு, என்ன தரவுன்னு சொன்னால் நாங்கள் கணனிகளுக்கு உள்ளீடாக வழங்கப்படுறோன்னு பார்த்து நாங்கள், அதாவது ஒரு ஒழுங்கற்ற முறையில், அதாவது தனித்து நின்று கருத்தளிக்க முடியாத எண்கள், எழுத்துக்கள், உருக்கள் போன்றன தரவுகளாக காணப்படும். கணனிக்கு உள்ளீடாக வழங்கப்படும் அர்த்தமற்ற ஒழுங்கற்ற செயன்முறைக்கு உட்படுத்தப்படாத எண்கள், எழுத்துக்கள், உருக்கள் போன்றன தரவு. ரைட், அதாவது அர்த்தமற்ற எண்கள், எழுத்துக்கள், உருக்கள் போன்றதை தரம். ரைட், இதை பயன்படுத்தி நாங்கள் முடிவெடுக்க பயன்படுத்த முடியாது. ரைட், உதாரணமாக ஒரு 75 ஒரு உதாரணம் போட்டு கிடக்கு, அந்த 75 பயன்படுத்தி நான் என்ன சொல்லல, அது 75 அதாவது ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் மாணவர்கள் பெற்ற புள்ளியில் மிக குறைந்த புள்ளி 75 அல்ல மிக கூடிய புள்ளி 75 என்று எதுவுமே தரப்படையில. ஆகவே இதை வைத்து நாங்கள் முடிவெடுக்க இயலாது, ஆகவே இது ஒரு தரவாக காணப்படும். ரைட், அதே போன்று தகவல் கணனியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் தரவுகள் செயன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு தகவல்களாக வருது. அதாவது செயன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட தரவுகள் தகவல்களாகும். நீங்கள் ஒரு செயன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட தரவு எடுத்தப்படின்னா அது தகவல். தரம் 9 கணித பாடத்தில் சராசரி 84 உதாரணம் போட்டு கிடக்கு. ஆகவே தரம் 9 அந்த கணித பாடத்தின் புள்ளிகள் எல்லாம் எடுக்கப்பட்டு கூட்டுத்தொகை காணப்பட்டு சராசரி காணப்பட்டிருக்கு. ஆகவே அங்கே செயன்முறை நடந்திருக்கு. ஆகவே தரம் 9 கணித பாடத்தில் பெற்ற சராசரி புள்ளி 84 ஒரு தகவலாக காணப்படும். பாடசாலையில் உள்ள மாணவர்கள் அதிகூடிய மாணவர்களின் நிறை 75 கிலோகிராம். ரைட், அங்கே மாணவர்களின் நிறைகள் அனைத்தும் அளக்கப்பட்டு அந்த நிறைகள் அவ்வளவும் ஒப்பிடப்பட்டுள்ளது. ஒப்பிடப்பட்டு மிகக்கூடிய நிறை பெறப்பட்டு. ரைட், ரைட்,
உங்களுக்கு ஒரு நோட் ஒன்று போட்டு கொடுக்கு. ஒரு விடயம் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு இருந்தாலும் அது தரவு அல்லது தகவல் என தீர்மானிப்பது அதன் தேவையினையும் நோக்கத்தினையும் பொறுத்தே ஆகும். அதாவது வந்து பார்த்தோம்னு சொன்னால், ஒரு இடத்துல பெறப்படுற தகவல் வந்து இன்னொரு இடத்துல தரவாக வழங்கப்படலாம். அதாவது தகவல்கள் காலஞ்சல்ல செல்ல அதன் பெருமதி குறைவடைந்து செல்லக்கூடியதாக காணப்படும். ஆகவே ஒரு இடத்த பயன்படுத்தப்படுற தகவல் இன்னொரு இடத்த தரவாகவும் பயன்படுத்தப்படலாம். ஆகவே தேவைக்கேற்ப தரவு தகவல்கள் மாற்றமடையும். இதுல தரவு தகவல் என்ற பண்புகள் போடப்பட்டுள்ளது. தகவல் இந்த பண்புகள் ஒரு நல்ல ஒரு சிறந்த தகவல் என்றால் இந்த மாதிரி இருக்கணும், கருத்துள்ளதாக இருக்கணும், தீர்மானம் எடுத்த செயற்பாட்டுக்கு உதவு, இந்த தரவை வச்சோன்னு நீங்க தீர்மானம் எடுத்த செயற்பாட்டுக்கு உதவக்கூடியதாக இருக்கணும். அடுத்த நேர வரையறையுடையதாக இருக்கணும், நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருத்தல் வேண்டும். மற்ற முழுமையானது எல்லா தகவலும் இருக்கக்கூடியதாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், சிறிய அளவில் எளிமையாக இருக்கணும், சிக்கல் தன்மையற்றதா, நம்பகத்தன்மையுடையதாக இருக்கும். அடுத்த செயன்முறைக்கு உட்படுத்தப்பட்டதாக, செயன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட தரவுகள்லாம் தகவல்கள், முன்னர் பெற்ற அறிவை புதுப்பிக்கக்கூடியதாக, புதுசாக வர தகவல்னா முன்னர் பெற்ற அறிவை புதுப்பிக்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும், காலத்திற்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அதாவது முற்காலத்திற்குரிய தகவலை வந்து நாங்கள் இப்போ தகவலாக சொல்ல இயலாது, அது காலத்திற்கு பொருத்தமான தகவலாக இருத்தல் வேண்டும். ரைட், அதில் சில பயிற்சி வினாக்கள். உங்களோட என்ன ஜெட் ஃபைனல் பேப்பர்களில் சில வந்த ஒரு எம்சிக்கு வினாத்தாளர்கள், முறைவழி அலகு சிபியு கொண்டிருப்பது ரைட், எண்கணித தர்க்க அலகையும் கட்டுப்பாட்டு அலகையும் ரைட். அப்போ சிபியு கொண்டிருப்பது எண்கணித தர்க்க அலகு கட்டு, அப்போ எண்கணித தர்க்க அலகு கட்டுப்பாட்டு அலகு இருக்குது ரைட். அப்போ முதலாவது விட சரி வரலாம், தர்க்க அலகம் கட்டுப்பாட்டு அலகம், அப்போ தர்க்க அலகுன்னு தனியே இல்லை, எண்கணித தர்க்க அலகு. ஆகவே எண்கணித அலகினையும் அடுத்த தர்க்க அலகம் கீழே போட்டிருக்கு, எண்கணித தர்க்க அலகினையும் கட்டுப்பாட்டு அலகையும். அப்ப முதல் ரெண்டுகளிலையும் பிரிச்சு பிரிச்சு போட்டுக்கிறது, எண்கணித அலகு தர்க்க அலகு, ஆனால் மூன்றாவது விடையில எண்கணித தர்க்க அலகு. ஆகவே எண்கணித தர்க்க அலகும் கட்டுப்பாட்டு அலகும் சரியான விடையாக இருக்கும். அடுத்தது நாலாவது, எண்கணித தர்க்க அலகினை மட்டும் எண்கணித தர்க்க அலகினை ஆகும் என்றால் அது போல ரைட். அப்ப முதலாவது சரி மாதிரி தெரியும், ரெண்டாவது அதுல பிரிக்கப்பட்டிருக்கு எண்கணித அலகு, அடுத்தது தர்க்க அலகு தனியா பிரிச்சு எண்கணித தர்க்க அலகு. ஆகவே விடை மூன்றாவதாக காணப்படும் ரைட். அடுத்த வினா வந்து பார்த்தோம்னு சொன்னால், கணினி முறைமையின் பயன்பாட்டு மென்பொருட்களுக்கு உதாரணமாக அமைவது அல்ல அமைபவை. இதுக்கு பயன்பாட்டு மென்பொருள்னா கணினியை பாதுகாக்க இல்லை வினைத்திறனாக மேற்கொள்றதுக்கு பயன்படுத்துறது, தொகுப்பி அதை ஒரு மொழி மாற்றி, அடுத்த சொல்முறை வெளிப்படுத்தல் ஒரு பிரயோகம் மென்பொருள், வலையுலாவி ஒரு பிரயோகம் மென்பொருள், பண்பட்டு சீராக்கி டிஸ்க் டிஃப்ரெக்மெண்டேஷன் அது வந்து ஒரு உங்களுக்குரிய ஒரு ஜூட்டிலிட்டி சோஃப்ட்வேராக காணப்படும். அடுத்தது பின்வருவத்தில் இது முறையே உள்ளீட்டு சாதனம் அல்லது தேக்கச்சாதனம் பரவளைவு சாதனம், உள்ளீட்டு சாதனம் தேக்கச்சாதனம் பரவளைவு சாதனமாக காணப்படுகின்றது. விசைப்பலக உள்ளீட்டு சாதனம், வெண்பட்டு தேக்கச்சாதனம், ஆனால் நுணுக்குப்பனி உள்ளீட்டு சாதனம். ஆகவே இந்த விட பொருத்தம் இல்லை. ரெண்டாவது சுட்டி உள்ளீட்டு சாதனம், விசைப்பலகை உள்ளீட்டு சாதனம், ஆகவே அந்த விட பொருத்தமாக வராது. மூன்றாவது விட விசைப்பலகை உள்ளீட்டு சாதனம், தொடு அட்டை முடைய டச் பேட் லேப்டாப்பில் காணப்படுது அதுவும் உள்ளீட்டு சாதனம், ஆகவே மூன்றாவது விடையும் வராது. வரடி உள்ளீட்டு சாதனம், பழச்சிட்டு நினைவகம் தேக்கச்சாதனம், ஒலிபெருக்கி வெளியீட்டு சாதனம், ஆகவே விட வந்து நான்காவதாக காணப்படும் ரைட். நாங்கள் இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்ன இந்த முதலாவது அலகுக்கான நோட்ஸும் அதுக்குரிய பயிற்சிகளும் பார்க்கப்பட்டுள்ளது. எனவே மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறேன்.